போட்டு வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? என்ன நடக்குதாங்க? காயத்ரி கதையை முடிக்க சொன்னேனே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? குசல விசாரிக்கிற லட்சணத்தை பாரு, சொன்ன வேலை என்னடியாச்சு? சார் நடந்துரும் சார். நடந்துருமா? என்ன விளையாடுறீங்களா? நாலு நாள்ல செத்துருவான்னு சொன்னீங்க, இன்னும் என்ன நாலு நாள் ஆகலையா உனக்கு? அக்கௌண்ட்ல பணம் சேர்ற வரைக்கும் ஒரு பேச்சு, சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. வேணாண்டி, என்னை பத்தி உனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் உங்களே போட்டு தள்ளிடுவேன். சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எதுக்கு கோவப்படுறீங்க? ஜெயில் ஒன்றும் ஊடல சார்.
நிறைய ரிஸ்க் இருக்கு. நானும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். போட்டு தள்ள வேண்டியதுதான் பாக்கி. நடந்துரும் சார். எப்போ? ரெண்டு நாள்ல முடிஞ்சிரும் சார். அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? நானும் மாட்டிக்க கூடாது, நீங்களும் மாட்டிக்க கூடாது. யாருக்கும் தெரியாம கதையை முடிக்கணும்ல. மிலிட்டரியா? என்ன மாட்டிட்டிருக்க நீ? எங்க மாட்டிட்டு பார்க்கலாம்? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சார். எது சொன்னாலும் தப்பாவே நினைச்சுக்கிறீங்க சார் நீங்க. சார் விடுங்க சார், ரெண்டு நாள்ல மேட்டரை முடிச்சிடறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், நான் வச்சிடறேன். எங்க சுப்பு என்ன கூட்டிட்டு போற? சூர்யா, அந்த கோவில்ல வச்சு இந்த தாலியை கட்டுங்க சூர்யா. தங்கத்துக்கு ஆசைப்பட்ட யாரோ ஒரு பொறுக்கி எல்லா நகையும் பறிச்சுட்டான். கடைசியில் இந்த தாலியை கூட அவன் விட்டு வைக்கல. அவன் கூட போராடி இந்த தாலியை நான் மீட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு நகை போனது பத்தி கவலை இல்லை சூர்யா. என் கூட நீங்க இருக்கீங்க. எப்பவும் நான் உங்களோட இருக்க போறேங்கிற நிம்மதி எனக்கு போதும். நாள் பார்த்து, தேதி பார்த்து, நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, ஒரு கொட்டி நடக்கிறந்த கல்யாணம் ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் குள்ள வச்சு அவசர அவசரமா நடந்தப்பவே என் மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா ஆசைப்பட்ட புருஷ தாலி கட்டுறப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு கட்டின என்ன, வேற எங்க வச்சு கட்டின என்னன்னு என் மனச அப்ப நான் தேத்திக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த சம்பவங்களை எல்லாம் பாக்குறப்போ எதுக்கு அன்னைக்கு கல்யாணம் நடந்ததுன்னு இருக்கு சௌரியா. நாள் நட்சத்திரம் பார்த்தே கல்யாணம் நடந்திருக்கலாம் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை, அன்னைக்கு தாலி பிரிக்க போறப்ப ஒரு தடவை, இப்போ மூணாவது தடவை. மூணு இல்ல, 30 இல்ல, 300 தடவை இல்ல. திரும்ப திரும்ப இப்படி நடந்தாலும் என் கழுத்துல ஏறின இந்த தாலி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சூர்யா. என் மனசுல என்னைக்குமே நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க சூர்யா, வந்த இந்த தாலியை என் கழுத்துல கட்டுங்க. வெறும் கழுத்தோட நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வாங்க சூர்யா. சூர்யா, என்னாச்சு உங்களுக்கு? தாலியை கட்டுங்கன்னு சொல்றேன்ல, என்னால தாங்க முடியல சூர்யா. கட்டுறேன் சுபு, ஆனா இப்ப வேணாம். ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு எதற்கு இது கட்டலாம்ல. இல்ல சூர்யா, இது சரி வராது. தாலி இல்லாம என்ன பார்த்தாங்கன்னா அத்தை மாமாக்கு நெஞ்சு வலிய வந்துடும். அந்த ரிஸ்க் வேண்டாம். தயவு செஞ்சு இப்பவே கட்டுங்க சூர்யா, ப்ளீஸ். சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல, அப்ப நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ படிக்கணும்னோட பேர் என்ன? சூர்யா. சுபுன்னு என்ன கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் உன் மேல சந்தேகப்படல, உன் மேல கோவப்படல, நான் உன வெறுக்கல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நாம ஒருத்தரை மதிக்கிறோம்னா நாம மனசுக்குள்ள எதையும் ஒளிச்சு வைக்காம எல்லாத்தையும் பிராங்கா சொல்லணும். தப்போ சரியோ என்ன நீ முழுசா ஏத்துக்கணும். அதே மாதிரி உன் தப்போ சரியோ நான் எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுக்கு பேரு தான் தாம்பத்திய வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில ரகசியம்னு எதுவுமே இல்ல. என்னோட கடந்த கால வாழ்க்கை என்னன்னு எனக்கு இப்ப சுத்தமா தெரியாது. இன்னும் சொல்ல போனா என்னோட ரகசியம்லாம் உங்களோட சொத்து. ஆனா என் பொண்டாட்டியா காலம் முழுக்க வாழ போறவ நீ. உன்னோட காலேஜ் டேஸ்ல யார விரும்பின, யாரோட பழகின, எதனால அவங்களோட பிரேக்கப் ஆச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் சுபு. ஐயோ சூர்யா, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. என்ன நம்புங்க. எதுவும் இல்லைன்னு நீ சொல்ற, எல்லாமே நீதான் அவன் சொல்றானே. அந்த பொறுக்கி ராஸ்கல் போன் பண்ணி உங்களை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கால. இல்ல சுபு, அவன் பொறுக்கி கிடையாது. அவனால கண்டிப்பா பொறுக்கியாவும் இருக்க முடியாது. அவன் காதல் அடிபட்டிருக்கான், அந்த வழினாலதான் இந்த மாதிரி வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்
உன்னையும் நல்லா புரிஞ்சுப்பேன். நீ அவனை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி எல்லாம் அசிங்கப்படுத்த மாட்டேன். எனக்கு தெரிய வேண்டியதுலாம் நீ எதுக்கு அவனை காதலிச்ச, உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனைனால பிரேக்அப் நடந்துச்சுன்னு மட்டும்தான் ஒன்னு சொல்றேன் சுபு. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. தப்பா பேசுறீங்க சூர்யா. என் வாழ்க்கையில காதல்னு ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததே இல்ல. காலேஜ் படிக்கிறப்போ படிப்பு விட்டா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் விட்டா ஹாஸ்டல்ல இருந்தேன். அதுதான் என்னோட லைஃப். என் கூட காலேஜ்ல படிச்ச எத்தனையோ பேரு யார் யாரையோ லவ் பண்ணாங்க. சில பேரு காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க. இன்னும் சில பேருக்கு அவங்களோட லவ் காலேஜ் லைஃபோடே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஏன் விஷயத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. இல்ல சுபு, அவன் உன்னை லவ் பண்ணிருக்கான், நீயும் அவனோட சுத்தி இருக்க. ஏதோ ஒரு விதத்துல உனக்கு அவனை பிடிக்காம போயிருக்கு, நீ அவனோட பிரேக்அப் பண்ணிருக்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்த உண்மையை நீ ஒத்துக்கிறதுனால உன் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடாது சுபு. சொல்ல போனா ஃப்ரீயா பிராங்கா நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம். நான் எவ்வளவு சொல்றேன், என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லல்ல. உங்களை தவிர சத்தியமா நான் வேற யாரையும் மனசுல கூட நினைச்சதில்ல சூர்யா. என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு அந்த காயத்ரி முயற்சி பண்ணப்ப கூட நீங்க என்னோட உரிமை என்னோட சொத்துன்னு வரைஞ்சு கட்டிட்டு நான் சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவ என்னோட உயிரை கேட்டிருந்தா கூட இதோ எடுத்து கொடின்னு கொடுத்திருப்பேன். ஆனா அவ உங்களை கேட்டா எப்படி சூர்யா என்னால உங்களை விட்டு கொடுக்க முடியும்? என் வாழ்க்கையில முத முதல்ல நுழைஞ்ச ஆம்பளை நீங்க. என் அப்பாக்கு அப்புறம் என் அண்ணனுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள இருக்கிறது உங்க முகம் மட்டும்தான். ஐயோ, நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லலையே. காதலிக்கிறது பாவம்னு நான் சொல்லலையே. ஒரு காதல் சக்சஸ் ஆகாம போறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கலாம். நடந்தா ஓகே, நடக்கலனாலும் ஓகே, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல சுப்பு. நான் உங்ககிட்ட கேட்டது ஒரு சிம்பிளான கேள்வி, அவன் யாரு? என்ன சௌரியா, என் வாழ்க்கையில நுழைஞ்ச முத ஆள் நீங்கதான். திரும்ப திரும்ப நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான், இது மட்டும்தான். கம் ஆன் சுப்பு, இப்ப ஏன் நீ டென்ஷன் ஆகுற? சரி, கேள்விய நான் ரீஃப்ரேஸ் பண்ணேன். நீ அரிய லவ் பண்ணல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்ன ஒருத்த லவ் பண்ணால, அவன் பேர் என்ன? சரி, நீ அவனை ரிஜெக்ட் பண்ணதாவே நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அது முக்கியம் இல்ல. ஆனா என் பொண்டாட்டிய என்ன தவிர ஒருத்தன் விரும்பி இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கான்னு தெரியறப்ப அது யாருன்னு தெரிஞ்சுக்கான்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. நீங்களே இப்படி பேசுறீங்க, என்னால நம்ப முடியல சூர்யா. என்னோட காதல் உங்களுக்கு புரியல? எவனோ முகம் தெரியாத ஒருத்தர் கொளுத்தி போட்ட சந்தேகம் இப்ப கொழுந்து விட்டு எரியுதுல்ல? ஆமா, முகம் தெரியாத வந்தான், முன்ன பின்ன பாக்காத வந்தான். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் பேர் என்ன, அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுதான். நம்ம ஹனிமூன் பிளானுக்குள்ள ரைட் ராயலா நுழைஞ்சிருக்கான். நீயும் நானும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு காயினர் அகத்தி இருக்கான். இதோட நிறுத்திருந்தானா, சரிடா போடான்னு நான் போயிருந்திருப்பேன். ஏன் என்ன கடத்திட்டு போனானே, என்ன கழுத்து நெரிச்சு கொள்றதுக்கு 1 நிமிஷம் போதும் அவனுக்கு. நான் மணிக்கணக்கா மயக்கத்துல கிடக்கும் போது நான் கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். என்ன அடிக்கல உதைக்கல, அவன் என்ன எதுவுமே பண்ணல, என்ன டார்ச்சர் கூட பண்ணல. ஏன் அவன் நினைச்சிருந்தா என்ன கடத்துறதுக்கு பதிலா உன்னை கடத்திருந்தா நீ என்ன பண்ணிருந்திருப்ப? செஞ்சானா? இல்ல இல்ல, நான் மயக்கத்துல தெளிஞ்ச அப்புறமா அவன் எனக்கு வார்னிங் கொடுத்த அமைச்சான். நான் ஏமாந்து போயிட்டேன், என்ன மாதிரி நீயும் ஏமாந்து போகாதேன்னு சொல்லி எனக்கு புத்திமதி சொல்லி அமைச்சான். இது கெட்டவனோட கிரிமினல் தனம் இல்ல சுபு, தோத்தவனோட வலி. அவனுக்கு நான் யாரோ தான், ஆனா என் வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கு. அப்போ நான் சொன்னதை நீங்க நம்பலல்ல? எவனோ ஒரு அயோக்கியம் கிழறி விட்ட கட்டுக்கதையை நீங்க நம்புறீங்க. டாம் இட், எந்த கட்டுக்கதையும் நான் நம்பல. அது ஏன் இன்னும் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏ, அவன் உன்னோட குடும்பமே நடத்திருந்தான்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்,
அவன் சொன்னா இவன் சொன்னு சொல்லி என் வாழ்க்கைய டிசைன் பண்றவன் நான் கிடையாது. சுப்பு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுப்பு, இங்க பாரு, நான் கேக்குறதுலாம் ரொம்ப சிம்பிள். எனக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில வந்துட்டு போனவன் யாரு எனக்கு அது இப்ப தெரிஞ்சாங்க. பேரை மட்டும் சொல்லு, நான் அதைதானே கேக்குறேன், வேற எதுவும் கேட்கலையே. நீ உண்மையை ஒத்துக்கிறதுனால நான் அவனை கை விட்டுருவேன். நீ கேவலமா நினைக்காத. என்னோட கடந்த கால வாழ்க்கையில நான் யாராவது லவ் பண்ணிருக்கேனா, இல்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கேனா, இல்ல ஒருவேளை காதலிச்சு தோத்து போயிருக்கேனா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க சுப்பு, காதலிச்சுன்னு சொன்னேன்னா அது எனக்கு ஒரு நியூஸ். ஒருத்தவனுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்திருக்கான்னு நீ சொன்னா கூட அது கூட எனக்கு ஒரு நியூஸ் தான். நான் பிறந்த குழந்தை மாதிரி என் வாழ்க்கையை பூரா முழுசா நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஐ அம் எ க்ளீன் ஸ்லேட். என் லைஃப் நீ எழுதுன்னு நான் உன்னை சுதந்திரமா விட்டுருக்கேன். அப்படிப்பட்டவன் நான் உன்ன தப்பா நினைப்பேனா? என்கிட்ட எதையும் மறைக்காதுன்னு மட்டும்தானே நான் சொல்றேன். அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். உன்னோட பழைய காதலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் உன்ன கைவிட மாட்டேன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ என் சுப்பு, பிளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன நீங்க என் வார்த்தைய நம்ப மறுத்த சரசரி ஆள்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. வெக்கமா இருக்கு சூர்யா, அசிங்கமா இருக்கு. டென்ஷன் ஆகாத சுப்பு, இப்பவும் நான் சொல்றேன், நான் உன்னை கார்னர் பண்ணல. இந்த கோவில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் நீதான் என் பொண்டாட்டி. இதை நான் மறுக்கவும் மாட்டேன், மறைக்கவும் மாட்டேன். நீ இதுக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன்ற காரணத்தினால உன்னை நான் வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு தயவு செஞ்சு நீ நினைக்காத. காதல்ன்றது ஒரு கௌரவமான உணர்ச்சி. யாரோ ஒருத்த மேல உனக்கு இருந்த உணர்ச்சிய அவ சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ என் பக்கம் திரும்பி இருக்கேன்னா அது நீ எனக்கு கொடுக்கற கௌரவம்னு தான் நான் எடுத்துப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கரெக்டான சென்ஸ்ல எடுத்துக்கோ சுப்பு. ஆத்திரப்பட்டு நீயே உன்னை அசிங்கப்படுத்திக்காத. I hate you சூர்யா. நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்க? சந்தேகப்பட்ட வார்த்தையை கொட்டுறதுக்கு பதிலா என்ன கழுத்து நெரிச்சு நீங்க கொண்டு போட்டீங்களா? சுப்பு, அப்படிலாம் எதுவும் இல்ல சுப்பு. உங்களுக்காக நான் பட்ட பாடு, செஞ்ச தியாகம், அனுபவிச்ச கஷ்டங்கள் சுப்பு எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. நான் போறேன் சுப்பு, மொத்தமா போயிடுறேன். சுப்பு, நான் சொல்றத கேளு, எங்க போற சுப்பு? வீரா, நீ சாதிச்சிட்டா. எஸ், திருப்பி கட்ட சொன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு சந்தேகப்படுறீங்க.
எப்படிங்க நீங்க இப்படி மாறி போனீங்க? சுப்புன தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லலையே. நடந்த சம்பவத்தை அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்களுக்கு எதிர்க்க தானே கட்டுறேன்னு சொல்றேன். அவசியம் இல்லைங்க. சாமி சாட்சியா நடந்த கல்யாணம் நம்மளோட கல்யாணம். இப்ப அப்பா அம்மா கிட்ட சந்தேகத்தை சொல்லி கிளியர் பண்ணிக்கிட்டு தான் திரும்ப தாலி கட்டுறேன்னு சொல்றீங்க. நீங்க மாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ராஸ்கல் உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல விஷத்தை ஏத்திருக்கான். அந்த நினைப்புல நீங்க என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. போதும் சூர்யா, போதும். குட் பை. சுபு சுபு சுபு, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? சுபு சுபு சொன்னா கேளு. சுபு சுபு, நானும் உன்னோட செக் அவுட் பண்ணிட்டு வரேன். சுபு சொன்னா கேளு. சுபு சுபு சொன்னா கேளு.